கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மூத்த வழக்கறிஞரை சாராட்சியர் அவமதித்ததாக கூறி வழக்கறிஞர்கள் சாலை நடுவே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கு ஒன்றுக்காக சாராட்சியர் பிரசாத்தை சந்திக்க சென்ற மூத்த வழக்கறிஞர் விநாயகத்தை அவமதித்ததாக கூறி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் சார் ஆட்சியர் நிகழ்வுடத்திற்கு வராததால் ஆவேசமடைந்த வழக்கறிஞர்கள் விருதாச்சலம் கடலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை புதிய மாவட்ட கோரிக்கையை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையை புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி செங்கல்பட்டு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறையையும் புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் அப்போது வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 16 அரசு பள்ளிகளுக்கு துபாய் தமிழ் சங்கத்தினர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மழை இல்லாததால் மரம் நடும் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இளம் பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். விஷமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவருக்கு 6 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கணவருடன் அடிக்கடி தகராறு எழுந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பிரியா வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டார். தகவல் அறிந்து வந்த கிராமிய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட கும்பிக்கரை அருவியை வனத்துறையினர் சீரமைத்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட புயலின் தாக்கத்தால் முற்றிலும் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து கும்பிக்கரை அருவியை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகர்கோவிலில் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் கோட்டார் முதல் செட்டிர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் இடிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடைகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 800க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்ட நிலையில் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான கடைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கூட இருக்கின்றன. சாலை விரிவாக்கம் என்கிற பெயரில் இந்த கடைகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் முயற்சிக்கிறது. அதை எதிர்த்து இன்றைக்கு வியாபாரிகள் கடையடைப்பு செய்து இந்த முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 20 அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் வழங்கினார். 2017-18 மற்றும் 2018-19 படித்த பழைய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. படைப்புழு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட 17 மாவட்ட விவசாயிகள் மற்றும் வெறிநாய் கடித்ததால் உயிரிழந்த 2000 ஆடுகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார் ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் இதனை தெரிவித்தனர். மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்டத்துக்குட்பட்ட கோட்ட அலுவலிலே நடக்கக்கூடிய விவசாயிகள் குறைதீர் கூட்டம் 2 ஆண்டுக்கு பிறகு இன்றுதான் நடைபெற்று முடிந்தது. இதில் திரளான விவசாயிகள் வந்து தங்களது கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தினார்கள். இதில் பிரதான கோரிக்கை தற்பொழுது உள்ள குடிமராமத்து அது மெத்தன போக்கைத்தான் இன்று வரை கையாண்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உப்பாறு அணைக்கு சேர 2013 போடப்பட்ட திட்டத்திலே இடதுகரை கால்வாய்க்கு இன்னும் வாய்க்கால் வெட்டவில்லை, வலதுகரை கால்வாய் பணி முடிந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் தாராபுரம் சுற்றுப்பகுதியிலே கிட்டத்தட்ட 1000-2000 ஆடுகளை நாய்கள் கடித்து கொன்றுவிட்டது. இதற்காக அரசிடம் நிவாரணம் கோரியுள்ளோம். இது சம்பந்தமாக உடனடியாக அரசுக்கு பரிசீலனை செஞ்சு உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளூர் நகராட்சி சார்பில் 500 மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். விழாவில் பேசிய ஆட்சியர் தமிழகத்தில் சரியான அளவு மழை இல்லாததால் பல இடங்களில் வறட்சி ஏற்பட்டுள்ளது எனவும் கடந்த பல ஆண்டுகளாக பிளாஸ்டிக் பயன்பாடு காரணமாக பூமியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது எனவும் தெரிவித்தார்.
Thank you.